தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். நண்பர்களே, மீண்டுமாய் இந்த சிந்தனையோடு உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். வேளாங்கண்ணியில் இருக்கிற நண்பர்களே, இன்றைக்கு கிறிஸ்துமஸ்க்கு அடுத்த நாள் அன்னையினுடைய ஆசீர்வாதத்தை பெறலாம் என்று உங்களுக்காக இந்த வேளாங்கண்ணியிலே சிந்தித்துக் கொள்கிறேன். வேளாங்கண்ணி தாய் என்றாலே மகிழ்ச்சி. ஒரு அம்மா மடியில் நம்ம படுத்திருக்கிற பொழுது ஒரு ஆறுதல் கிடைக்கும் பாருங்க. அந்த ஆறுதலை தான் இந்த வேளாங்கண்ணியில ஆண்டவர் நமக்கு தருகிறார் என்று பார்க்கிறேன். அந்த ஆறுதலை தான் ஒரு அம்மா மடியில் இருக்கிற பொழுது எல்லாத்தையும் மறந்துட்டு அம்மா பார்த்துப்பாங்க என்று இருக்கிறோம் அல்லவா, அதை தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருக்கிற பொழுது தூயாவின் வல்லமையால் கருத்தரித்த என்னை நீ இவ்வளோ ஆறுதலோடு பார்த்து கொண்டாய் என்றால், தூயாவின் வல்லமையால் கருத்தரித்த இயேசு கிறிஸ்துவை அம்மா நீ என்னை இவ்வளோ அழகாக பார்த்து கொண்ட ஆறுதல் படுத்தினர் என்றால் என் பிள்ளைகளை நீ எவ்வளோ ஆறுதல் படுத்துவ. அதனாலதான் அந்த தாயை நமக்கு தாரை வார்த்து கொடுத்திருக்கிறார். இதோ உன் மகன், இதோ உன் தாய் என்று ஆண்டவர் சிலுவையில தன் சீடருக்கு கொடுப்பது உலகத்தில் உள்ள எல்லா சீடர்களுக்கும், யாரெல்லாம் இயேசு மேல் நம்பிக்கை இருக்கிறாரோ அவர்கள் எல்லோருக்கும் தாய் மரியா தாயாக இருக்கிறார். எனவே இயேசுவில் பிரியமுள்ள அன்பு உறவுகளே, அன்னை என்றால் ஆறுதல், அன்னை என்றால் செபம், நமக்காக செபிக்கிறார். ஏன் மாதா கிட்ட போனா நடக்குது, மாதா கடவுளா என்றால் மாதா கடவுள்லாம் கிடையாது, ஆனால் மாதா நமக்காக செபிக்கிறார், நம்மை ஆறுதல் படுத்துகிறார். அவர் தூய்மையா இருப்பதால் அவர் ஜெபம் தூய்மையா இருக்கிறது. நான் கடவுளோடு இருக்கிறேன், ஆனால் கடவுள் சிந்தனையில் இருக்கிறேன் நான் தெரியாது, ஆனால் என் தாய் கடவுள் சிந்தனையில் இருக்கிறார். அப்ப அம்மா கிட்ட வருகிற பொழுது அந்த இயேசுவின் வல்லமை நம்ம நிறைவா பெறுகிறோம். அதனால்தான் வேளாங்கண்ணிக்கு ஒவ்வொரு முறையும் வருபவர்கள் அதிகரித்து கொண்டே செல்கிறார்கள். குறிப்பாய் நான் ஒவ்வொரு மாதமும் வேளாங்கண்ணிக்கு வந்து திருப்பலி நிறைவேற்றி விட்டு என் பங்கு மக்களுக்காக, என்னோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காக செவிப்பது வழக்கம். எனவே இன்றைக்கு கிறிஸ்மஸ் நேற்று முடித்து இன்றைக்கு வந்து உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் செபிக்கிறேன். ஜெபமால சொல்லுங்க, அம்மாவோடு நில்லுங்க, இயேசுவின் வல்லமையை பார்ப்பீங்க, ஆண்டவருடைய கிருபையை உங்கள் வாழ்வில் பார்ப்பீர்கள். இதோ இந்த வேளாங்கண்ணி நமக்கு ஆசீர்வாதமாய் மாறும். ஜெபமாலையே கையில் இருந்துங்க, அம்மா நமக்காக செபிப்பார்கள். மீண்டும் சொல்லுகிறேன், ஜெபமாலையே கையில் ஏந்துங்க, அம்மா நமக்காக செபிப்பார்கள். தாயும் தந்தையுமான இறைவா நன்றி. ஆண்டவரே இந்த வல்லமைக்கு நன்றி, ஆசீர்வாதத்துக்கு நன்றி. இந்த காணொளி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ தொடுவீராக அப்பா, வல்லமையிலே நீ நிரப்புவீராக அம்மா. வேளாங்கண்ணி தாயே, ஆரோக்கிய அன்னையே, அது வல்லமை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் எங்களுக்காக செபியுங்கள் அம்மா, எங்களுக்காக பரிந்து பேசுங்கள் அம்மா. இதோ இந்த கிறிஸ்து பிறப்புக்கு பிறகு ஆண்டவருடைய பிறப்பை தியானித்து கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இயேசுவின் வல்லமை அடைவார்களாக, இயேசு பெயரால் ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக, இயேசுவின் கிருபையை காண செய்வீராக அம்மா. நன்றி, மீண்டும் உம்மை துதிக்கிறேன், மீண்டும் ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறேன் அப்பா. நன்றி, தாய் மரியா உங்களுக்காய் செபிக்கிறார்கள். வேளாங்கண்ணியிலிருந்து சொல்றேன், அம்மா மேல உள்ள அன்பிலே சொல்லுகிறேன், தாய் உனக்காக செபிக்கிறார். வேளாங்கண்ணி தாய் ஆசீர்வாதத்துல நீங்கள் மகிழ்ச்சியாய் வாழ்வீர்கள், நல்லதே நடக்கும், வல்லமையான இறைவன் உங்களோடு இருப்பார். இந்த அருள் நிறைந்த தாய் பெயரில வல்லமையான இறைவன் உங்களை தந்தை மகன் தூய் ஆவியானவர் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. எனவே அன்பர்களே, அம்மாவிடம் ஜெபியுங்கள், ஆறுதல் பெறுவீர்கள். இதுதான் இன்றைக்கு இந்த காணொளி மூலமாய் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புவது. உங்கள் எல்லோருக்காகவும் அம்மாவிடம் ஜெபித்துக் கொள்கிறேன், வல்லமையான இறைவன் உங்களோடு இருப்பார். God bless you. Have a nice day. இந்த காணொளி யாருக்கு தேவைன்னு நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. Take care.